இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன கதையாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து ஒரு காயின் வந்து பை பண்ணுவோம், சரிங்களா? நீங்களுமே பை பண்ணியிருக்கீங்க. பை பண்ணி வச்சுருக்கிற காயினோட பேசிக் ஃபண்டமெண்டல் தெரியாமல் ஒரு காயின் வந்து ஒரு ஆள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காயின் வந்து வாங்கியிருப்போம். வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த காயின் வந்து தெரியும், அது வந்து ஒரு ஒஸ்ட் காயின். அது நாளாக ரேட்டு இறங்கிக்கிட்டே தான் போகுமே தவிர மேலே ஏறுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. தேவையில்லாமல் அவசரப்பட்டு இந்த காயினை நான் வந்து வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான். என்னைய மாதிரி பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ நான் வந்து உருவாக்கியிருக்கேன். இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு காயின் வந்து வாங்கியிருக்கீங்க, வாங்கினதுலேருந்து ரேட் இறங்கிட்டே இருக்குது, இனிமேல் அது வந்து மேலே போகாது மீன்ஸ் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நல்லா எல்லா காயினும் பம்ப் ஆச்சு இல்லையா, அந்த அளவுக்கு கூட திரும்ப போகாது, டவுன் ஆகிக்கிட்டே தான் போகும் அப்படிங்கிற காயினை வேறு ஒரு காயினுக்கு மூவ் பண்ணி அதை எப்படி உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்டோ இல்லை உங்களோட ப்ராஃபிட்டோ அது ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு போட்ட காசை எடுத்தாலே வந்து பெருசுன்னு தோணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு வந்து செல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கால்குலேட்டர் வந்து தேவைப்படும். தயவு செஞ்சு வீடியோவை கவனமாக பாருங்கள். எங்கிட்டாவது ரோட்டில் போகிற வர பொம்பளையால் பெறாக் பார்த்துக்கிட்டு என்னத்தையாவது போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தப்பாக போயிடும். அதனால் நல்லா கவனமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோவர்கிட்ட இருந்து நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு, சரிங்களா? இது வந்து நான் சொல்கிறேங்கிறனால பிடிசி வந்து ஒருத்தர் இல்லை வேஸ்ட்டுங்கிறத மீன் பண்ணி நான் சொல்லலை, உங்களுக்கு புரிகிற வகையில் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக அந்த இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் காட்டுறேன். என்ன அப்படின்னா, நான் அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் 58,900 இந்த ரேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ண வேண்டாம், பை பண்ணுறதுக்கும் சொல்லி ஒரு ரேட் இருக்குது, அந்த நேரத்தில் வந்து பை பண்ணிக்கோங்க, 55 பை பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் அந்த நேரத்தில் வந்து பை பண்ணாமல் மேலே 58,900 இந்த ரேட்டில் வந்து பை பண்ணிட்டாரு. என்ன நினச்சி பை பண்ணிட்டார்னா, அடுத்து பிடிஸ் வந்து $100,000 வந்து போக போகுது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. அவருமே அவசரப்பட்டு பை பண்ணிட்டார். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியும், 35,000 தவந்துக்கிட்டு இருக்கு, சரியா? இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த காயின் வந்து அவருக்கு வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிடிசி வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது, இறங்கின காயினை இன்னும் இறங்குற மாதிரி தோணுது, சரிங்களா? சரி, அப்படியே இறங்கினாலும் பிடிசி வந்து எப்போவுமே அந்த 58,900 திரும்ப வந்துருங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அது எவ்வளோ நாளில் ரீச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது, சரிங்களா? ஆனால் இதுவே வேற ஒரு காயினுக்கு மூவ் பண்ணி அந்த காயின் வந்து வேகமாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காயின் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி செல் பண்ணி ப்ராஃபிட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன் பாருங்கள். பிடிசி நல்லா பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரே நாளில் கூடனா 20% ஏறும், சரிங்களா? அதுவே ரொம்ப ரேர் தான். பிடிசி எப்பவுமே ஏறுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5%, 10%, 5 தான் ரொம்ப அதிகமாக ஏறும், சரிங்களா? இப்படி தான் அது வந்து ரொம்ப சாலிட்டாக தான் வந்து ஏறும். ஆனால் இப்படி ஏறுற காயினுக்கு மத்தியில் வேறு ஏதாச்சும் காயின் வந்து பார்த்தோம்னா மாதம் மாதம் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் மாதிரியோ இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ, எக்ஸாம்பிள் வந்து பிஎன்பிக்கு வந்து ஒரு NFT மார்க்கெட் பிளேஸ் வந்து இந்த மாதிரி வரப்போகிறது, அடுத்து அந்த லான்ச் பேர் ரிவார்டு இந்த மாதிரி வந்து போட்டாங்கன்னா காயின் வந்து எக்குத்தப்பாயிரும். பிஎன்பினா 40%, 50% ஏறின நாட்கள்லாம் இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி காயினுக்கு மூவ் பண்ணி கேபிட்டல் அமௌண்ட்டோ ப்ராஃபிட்டோ ரெண்டுலேயுமே வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் உள்ள டீட்டெயிலை நீங்கள் வந்து கவனிங்க. இதில் இருக்கிற ஆர்டர் நம்பர் இருக்குல்ல அதை வந்து விட்டுருங்க, சரியா? இப்போ இந்த ரெண்டு டீட்டெயிலையும் கவனிங்க. அவர் பை பண்ணியிருக்கிற பிடிசியோட குவான்டிட்டி 0.08489, சரியா? இந்த குவான்டிட்டி பை பண்ணியிருக்கிறாரு. பை பண்ணும்போது இருந்த ரேட்டு ஒரு பிடிசியோட ரேட்டு 58,900 USDT வந்து பை பண்ணியிருக்கிறாரு. இப்போ இது ரெண்டையுமே நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணால் தெரியும் என்னென்னா, 5,000 USDT கொடுத்து பை பண்ணியிருக்கிறாரு. 5,000 USDT கொடுத்து பை பண்ணதுக்கு அவர் கிடச்ச குவான்டிட்டி 0.08489, சரிங்களா? இப்போ இதை வச்சு நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு காயின் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. அப்படி நான் சூஸ் பண்ணேன்னா நான் வந்து பிஎன்பி நான் வந்து சூஸ் பண்ணுறேன், சரிங்களா? நான் முதலே சொல்லிட்டேன், பிடிசி நீங்கள் செல் போடுங்கன்னு சொல்லி சொல்லலை. இந்த பிடிசி இருக்கிற இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு காயின் நீங்கள் வச்சுருக்கலாம் பர்சனலாக, சரியா? அந்த காயின் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பிஎன்பி பை பண்ணி காட்ட போகிறேன். ஆனால் நீங்கள் பிஎன்பிக்கு தான் மூவ் பண்ணணுங்கிறது கிடையாது. இதை கூட நல்ல ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிடிச்சிட்டு இருக்கிற பட்சத்தில் அதுக்கு கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் கால்குலேஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும், சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், என்ன குவான்டிட்டி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத 0.08489, சரிங்களா? இந்த குவான்டிட்டி என்கிட்ட இருக்குது. இப்போ நான் அதை வந்து கால்குலேட்டரில் டைப் பண்ணிக்கிறேன். 0.08489 இருக்குது, டைப் பண்ணி நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ அந்த குவான்டிட்டி வச்சு இன்றைக்கி ரேட்டுக்கு நான் வந்து பிஎன்பி பை பண்ணுறேன், சரிங்களா? பைக்குள்ளே போயிட்டேன், பைங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கடைசியில் உள்ள அந்த ஆர்டர் வந்து பை பண்ணிக்கோங்க. இப்படி இல்லை, பிஎன்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், பிஎன்பி பார் பிடிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பிடிசியை தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்படிங்கிறனால இப்போ பை பண்ணுறோம். பை பண்ணும்போது செல் பண்ணியிருக்கிற அந்த கடைசி குவான்டிட்டியை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ எவ்வளோ குவான்டிட்டி பிடிசி என்கிட்ட இருக்குன்னா 0.08489 இருக்குது, சரிங்களா? இப்போ நான் அந்த 5,000 USDT கொடுத்து வாங்கின குவான்டிட்டி இந்த இருக்குது. அந்த குவான்டிட்டியை வச்சு நான் இப்போ பிஎன்பி பை பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற குவான்டிட்டி 8.98, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஒரே நிமிஷம், 5000 USDT கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இப்போ அந்த 5000 USDT கொடுத்து வாங்கின பிடிசியை வச்சு பிஎன்பியை பை பண்ணதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது 8.98 குவான்டிட்டி கிடைக்குது. 8.98 இருக்கா? ரைட்டு, ஆ போட்டாச்சு. இப்போ நான் வந்து இந்த ஆர்டர் வந்து போட்டேன்னா எனக்கு என்ன வருதுன்னா 556.79 அப்படின்னு சொல்லி காட்டுது. இது என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, 556.79 பார்த்தீங்களா? அதாவது இப்போ ஒரு பிஎன்பியோட ரேட் எவ்வளோ இருக்குது, ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 332 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? ஆனால் 330 இந்த இடத்துக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 556 போயிருச்சு. இப்போ பை பண்ண பிஎன்பி 556 போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5000 USDT போட்ட காசு கிடச்சிரும் அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? நமக்கு கிடச்ச குவான்டிட்டி என்னன்னா 8.98. இதுவே வந்து ஒரு பிஎன்பி வந்து 692 வரைக்கும் போயிருக்கு, சரிங்களா? 692 வரைக்கும் இருக்கும். ஒன்றே இதில் வச்சு பார்த்தீங்கன்னா 692 தெரியும். ஆனால் இது வந்து 692 போகாமல் 600 போச்சுனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ அதையும் உங்களுக்கு வந்து நான் வந்து பண்ணி கட்டிடுறேன் பாருங்கள். 8.98 பிஎன்பி பை பண்ணியிருக்கு. அதை வச்சுட்டு 600 நம்ம போட்டோம்னாலே 5388, சரிங்களா? எக்ஸ்ட்ரா நமக்கு 388 குவான்டிட்டி நமக்கு வந்து யூஎஸ்டிடி குவான்டிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அது 600 அது அதிகமாகவே வந்து போகும். இருந்தாலும் வந்து இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பிடிசி இப்போ இருக்கிற இடத்துலேருந்து அதோடய பழைய பொசிஷன் அந்த 60000 போகிறதுக்கு முன்னாடியே பிஎன்பி வந்து இப்போ இருக்கிற இடத்துலேருந்து 600 போகிற மாதிரி தோணுனதுனால என்னோடய ஃபேவரட் காயின் வந்து எப்போவுமே பிஎன்பி அப்படிங்கிறனால பிஎன்பிக்கு மூவ் பண்ணி உங்களுக்கு இது வந்து ஒரு கால்குலேஷன் மாதிரி நான் வந்து காட்டியிருக்கேன். இப்போ இந்த பிஎன்பி எந்த ரேட்டுக்கு நீங்கள் செல் போட்டிங்கன்னா உங்களுக்கு போட்ட காசு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த பிஎன்பியை எந்த ரேட்டுக்கு வச்சு செல் போட்டோம்னா ப்ராஃபிட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. இப்போ 8.98 இருக்குது, சரிங்களா? 8.98 இருக்குது அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்தோம்னா 692 இருக்குது, சரிங்களா? இப்போ 692 இது மட்டும் ஆல் டைம் ஹைக்கு திரும்ப போச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் 5000 USDT, ஆனால் நமக்கு கிடைக்கிறது 6212, சரிங்களா? ஆனால் இதுவே பிடிசி வந்து இப்போ இருக்கிற ரேட்டை விட அதோட ஆல் டைம் ஹை வந்து 65000 வரைக்கும் போச்சு, பார்த்தீங்களா? அந்த 65000 வரைக்குமே அது திரும்ப ஆல் டைம் ஹைக்கு போனாலுமே நம்ம பை பண்ண குவான்டிட்டியை செல் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துருவோம். 65000 இப்போ வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம பை பண்ணியிருக்கிற குவான்டிட்டி 0.08489 இந்த ரேட்டுக்கு போச்சுனாலே நமக்கு கிடைக்கிறது 5517 தான் கிடைக்கும். நம்ம பை பண்ணது 5000, ஆனால் இது ஆல் டைம் ஹைக்கு போனாலே நமக்கு கிடைக்கிறது 5517 தான். ஆனால் பிஎன்பிக்கு அதை மூவ் பண்ணி பிஎன்பி ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு நீங்கள் செல் பண்ணி போட்டிங்கன்னா அது 6000 மேலே வரும், சரிங்களா? அப்படிங்கனால ஏதாவது காயின் பை பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பேருக்கு மூவ் பண்ணுனா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இதில் எந்த மாதிரி பண்ணுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு காயின் பை பண்ணியிருக்கீங்க, அந்த பை பண்ணியிருக்க காயின் ஒருத்தர்லேருந்து தெரிஞ்சிருச்சு ஆனால் அது இறங்கியிருக்கு, சரியா? அந்த இறங்கி இருக்கிற பெர்சன்டேஜை விட வேறு ஒரு நல்ல காயின் இன்னும் ரேட்டு ரொம்ப அதிகமாக இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான காயினில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும், சரிங்களா? ஏன்னா நல்லா இறங்கி இருக்கிற காயின் அப்படின்னா ரேட்டு கம்மி, ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி காயினில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிற காயின் அதோட ஆல் டைம் ஹைக்கெலாம் போகும்போது ரேட் ரொம்ப அதிகமாக வந்து போகும், சரிங்களா? பெரும்பாலும் ஸ்டேபிளான காயின்ஸ் பிஎன்பி, பிடிசி, எல்டிசி, எத்தீரியம் அந்த மாதிரி இந்த இருக்கிற காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இறங்குறது 5-10 இப்படி தான் இருக்கும். ஆனால் அல்ட் காயின்ஸ்லாம் 20-30 சொல்லி இறங்கும். அப்படிங்கனால நல்ல காயின் எதுங்கிறத நீங்களே வந்து பார்த்து எது ரொம்ப அதிகமாக இறங்கியிருக்கு, இந்த ரீசன்ட் டேஸ் இந்த 30 நாளைக்கு முன்னாடி உள்ள பெர்ஃபார்மன்ஸோட எது ரொம்ப அதிகமாக இறங்கியிருக்கு அப்படிங்கிற காயினை பார்த்து அதுக்கு நீங்கள் இந்த கால்குலேஷன் பார்த்து மூவ் பண்ணி வச்சு என்ட்ரி ரேட்டு கிடைக்கணும்னா என்ன செல் போடணும், ப்ராஃபிட்டாக நமக்கு கிடைக்கணும்னா எவ்வளோ செல் போடணுங்கிறத நீங்களே கால்குலேஷன் பண்ணி நீங்களே ஈஸியாக உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்டே உங்கள் ப்ராஃபிட்டே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா அதாவது உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்த் இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் வந்து பண்ணுங்கள். இல்லை நான் ஸ்டேபிளான காயின் நல்ல காயினாக தான் பை பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு டவுனாக இருக்கேன், நான் லாங் டைம் ஹோல்டு பண்ணலாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணியும் ஸ்டாக்கிங்லேயே நீங்கள் வந்து போட்டுடலாம், சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்டா இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லி இதையும் போட்டுருக்க பற்றியா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி ரைட், ஓகேன்பா, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.